நீங்க பண்ற உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயம் அப்படி அவிசுவாசத்தால நிறைஞ்சிருக்கு. நீங்க எவ்வளவுதான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாலும், நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ஆனா நம்பிக்கை இல்லை. உலகத்து மனுஷர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட அந்த அளவு நம்பிக்கை கூட இன்னைக்கு நமக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு நன்மை கிடைக்கல, இன்னைக்கு அதிசயம் நடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் தெளிவாய் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. இந்த சனிக்கிழமை அது ஒரு சைலன்ஸ், ரொம்ப சமாதானமான ஒரு நாள். சமாதானன்றதோட சத்தம் இல்லாத நாள். எல்லாம் பயந்து போய் நிற்கிறான். சீச்சர்கள்லாம் என்ன ஆயிருப்பாக்கா, நம்ம தலைவருக்கே என்ன ஆயிடுச்சு, சிலுவை கிடச்சிருச்சுடா, நீ நம்மளெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. இப்பயும் நிறைய பேர் பயப்படுறாங்க, எல்லா பக்கமும் சர்ச்சஸ்க்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் உன்னை யாரும் தொட முடியாது. ஆமே, உன்னை யாரும் தொட முடியாது. இயேசுவையே பார்த்துருக்காங்க டெய்லி. இயேசு ஒன்றும் இந்த ஏசி காருக்குள்ளே உள்ளே நுழைஞ்செல்லாம் போகல, ஏசு ஆடி காருக்குள்ளே போகல, இல்லை முகமூடி போட்டுக்கிட்டும் போகல. ஏசு எல்லார்ட்டையும் தெளிவாக தானே போனார். ஆனால் அவரையே பிடிக்கிறதுக்கு என்ன வச்சான், ஒரு ஆளை ரெடி பண்ண செட்டப் பண்ணானுங்க. அப்படி தானே, ஏன் செட்டப் பண்ணாங்க? ஏசு எப்படி இருந்தார், ஏசு எப்படி இருந்தார், நம்மளை போல் ஒருத்தராக இருந்தார். ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஒன்றும் இப்போ பாஸ்டர், சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்கள்லாம் இந்த சட்டை போடக்கூடாது, நீங்கள்லாம் ஜீன்ஸ் போடக்கூடாது, நீங்கள்லாம் அதெல்லாம் போடக்கூடாது, உங்களுக்குன்னா ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஏசு எல்லார் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார், எல்லார் மாதிரி தான் தாடி வச்சுருந்தார், எல்லார் மாதிரி தான் இருந்தார். அவர் வினோதமாக அவர் மத்தனம் வேறு மாதிரி வைக்கல, அவர் வித்தியாசமாக இல்லை, அவர் எல்லார் மாதிரி இருந்தது தான் பிரச்சனையே. ஏன்னா இவர் யாருன்னு கண்டுபிடிக்கிற ஆள் மாறாட்டம், திடீர்னு இவரை பிடிக்கிறதுக்கு பதில பேதரு எதிர பிடிச்சிட்டு போயிடும். பேதரு பிடிச்சிருந்தா அங்கே நாலு பேரை காலி பண்ணியிருப்பான். இயேசுவை பிடிச்சனால தான் உயிர் தப்புச்சு எல்லாருக்கும். ஒருத்தன் காது கூட திருப்பி கிடச்சிது. என்ன கரெக்டாக சிரிக்கிறார். அவர் இயேசுவை பிடிச்சதுனால காது போனாலும் காது திரும்ப கிடச்சிது. எப்பயுமே இயேசு எந்த நேரத்திலையும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி கொடுக்க வல்லவர். இன்றைக்கி நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னா, கர்த்தர் அமைதி ஆயிட்டார், கர்த்தர் எதையுமே செய்யலை, கர்த்தரை பிடிச்சாச்சு, அவரை கொண்டாச்சு, அவர் அவ்வளோதான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கணக்கு போட்டாங்கன்னா அது தப்பு கணக்கு. அடுத்தது பரலோகம் எப்படி இருக்கிறது, அமைதியாக இருக்கு. இயேசுவும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அவ்வளோதான், சத்தமே இல்லை. எல்லா பக்கமும் அமைதி வந்துருச்சு. பிதாவே என் உம்முடைய கைகளில் என் ஆவியை அப்படி ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஆகிப்போச்சு, அவ்வளோதான். நிறைய ஹோப் இல்லை. பல பேர் என்ன நினச்சிருப்பாங்க, நான் நிச்சயமாக நம்புகிறேன் தெரியுமா, இவர் சிலுவையிலேருந்து இறங்கி வருவார்னு நினச்சிருப்பாங்க. சீஷர்கள்லாம் நினச்சிருப்பாங்க, இயேசு சிலுவையில் அரைச்சிட்டாங்க எப்படியாவது. ஆக்சுவலாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, யூதாஸ் காரியத்து ஏன் அவரை காட்டி கொடுத்தான்னா, எப்படியாவது இந்த இயேசு தப்பிச்சிருவாருன்ற ஒரு தைரியத்தில் தான் அவன் காட்டி கொடுத்தானா, எப்படியாவது இயேசு தப்பிச்சிருவார், ஏன்னா அவர் நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, ஏதோ மேஜிக் பண்ணி எப்படியா தப்பிச்சு குப்பிச்சு வெளியே வந்துருவார் அப்படின்னு நினச்சி கொடுத்தான். பார்த்தா இவர் சிலுவைக்கு நேராக போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவனால் தாக்கு பிடிக்காம அவன் இருதயம் வதைக்கப்பட்டு தூக்கு போட்டு செத்துக்கிட்டான். எல்லாரும் நினச்சது வேற, இவர் ஒரு எதா மேஜிக் பண்ணி அற்புதம் பண்ணி மேலேருந்து சிலுவையில் இறங்கி வந்துடுவார்னு. இயேசு இதுவரைக்கும் 3 ஆண்டுகள் பேசி செய்யாத ஊழியத்தை இந்த ஒரே ஒரு நாள் அமைதியாக செஞ்சு செஞ்சிட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசி, அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி உங்கள் ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம், உங்கள் ஜபத்துக்கு ஜபத்தின் சத்தம் கேட்கப்படாதது போல இருக்கலாம், கதறி கதறி அழுது அழுது பார்க்குறீங்க, அந்த ஜபத்துக்கு ஒரு பதிலும் வரல, கொஞ்சம் கூட எந்த காரியமும் நடக்கிற மாதிரி தெரியல, எந்த அற்புதமும் நடக்கிற மாதிரி தெரியல, எந்த காரியமும் நடக்கிறதாய் தெரியல, எல்லாமே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சோர்ந்து போகாத, கர்த்தர் வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நம்பு.
இயேசு மரித்தவுடன் ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே பூமி முழுவதும் அதிர ஆரம்பிச்சிருச்சு. இயேசு அமைதி ஆயிட்டார்னா பூமியே தன்னால் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்காக பூமியே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்காக காடுகள் யுத்தம் பண்ணிச்சான். என்னது பைபிளில் போட்டிருக்கு, காடு என்ன பண்ணிச்சான், என்னது மனுஷர்கள் கொண்ட ஆட்களை காட்டிலும் காடு அழித்தது அதிகமாக இருந்தது. கர்த்தருக்காக எல்லாமே வேலை செய்யும். எத்தனை பேர் விசுவாசி, ஒரு மீன் வேலை செஞ்சிச்சு, ஒரு கழுத வேலை செஞ்சிச்சு, ஒரு காக்கா வேலை செஞ்சிச்சு, ஆண்டவர் அமைதியாக இருந்தா மற்ற எல்லாமே நமக்காக வேலை செய்யும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நினைப்பீங்க சனிக்கிழமை ஒன்றுமே இல்லையா, ஏசுவும் சத்தம் இல்லாமல் போயிட்டார், எல்லாமே அமைதியாக இருக்குது, பரலோகமும் அமைதியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி அங்கே அமைதல் இல்லை. வெளி மண்டலத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காதது போல தெரியுது, ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அலீலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். நீங்க ஜபித்ததுக்கெல்லாம் யார் எந்த வழியிலையும் எந்த வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தை வராமல் இருக்கலாம். எங்கேயுமே சயின்ஸ் அதுக்குரிய அடையாளங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திர நீ ஒரு நாளும் மறந்துடாத. பரலோகம் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ ஒரு நாள் மறக்காத. நீ இயேசு யாருன்னு அறிந்திருந்தால் நீ ஒரு நாள் கண்ணீர் விட்டு கதறி அழமாட்ட. பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பாஸ்டர் எனக்கு நடந்துச்சு, நான் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நீ அந்த கேள்வியை நீ ஒரு நாள் கேட்க மாட்ட. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீ நிச்சயமாய் புரிந்து கொள்வாய். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ண, நம்மளும் 21 நாள் பண்ணமா? 21 நாள் உபவாசம் பண்ணி அவன் ஜெபத்துக்கு ஒரு பதில் கூட வரல, ஒரு சத்தம் கூட கேட்கப்படலை, ஒரு வழியும் தெரியல. கடைசியை பார்த்தா திடீர்னு 21வது நாள் ஒரு செய்தி வருகிறது. தேவதூதன் வருகிறான், வந்து சொல்கிறான், என்னப்பா அப்படின்னு கேட்டா, எப்பா 21 நாள் நீ ஜெபிக்க, 1வது நாள் ஜெபிக்க தொடங்கினோடனே பதில் வந்துருச்சு, ஆனால் வழியில் ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சுப்பா, 21 நாள் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தம் உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிச்சா தெரியாது. சில காரியங்கள் மறைவானவைகள், தேவனுக்குரியவைகள்னு வேத வசனம் சொல்லுது. கர்த்தர் உனக்காக மறைவாய் சில யுத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், அது வெளிப்படும் நேரம் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார், உனக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் கண்டதும் இல்லை, காது நல்ல சத்தமா சொல்லுங்க, கண் கண்டதும் இல்லை. ஆனால் நமக்கு எல்லாமே கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நமக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரையே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு ஒரு நாள் காட்ட மாட்டேங்கிறாரே, நல்லது. நீங்கள் காணாமல் சர்ச்சில் விசுவாசிக்கிறவங்க நீங்கள் பெரிய பாக்கியம் பெற்றோம். நீ பார்க்காட்டினாலும் கர்த்தரை விசுவாசிச்சனா ஓ விசுவாசம் தான் பெருசு. காண்கிறவைகளை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவங்க அவங்க தான் மேன்மை உள்ளவர்கள். நான் ஆண்டவரை பார்க்கணும்னு கேட்டுப்பார், உனக்கு காட்டவே போகிறது இல்லை, நீ பேசாமல் இரு, தன்னால் காட்டுவார். ஆமென். அடுத்தது ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்காரு, நீ பார்த்து விசுவாசிக்க தேவையில்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கார். இப்போ என்ன சொல்ல வரேன், எல்லாமே மறைவாய் சில வேலை நடக்குது. முதல் வேலையே இப்போ என்னன்னா, இயேசு ஆவியை விட்ட நாள்லேருந்து, விட்ட நேரத்திலிருந்து, இயேசு உயிரோடு இருந்த நேரத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் பல காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அலீலியா சொல்லுங்கள். இங்கே தான் முக்கியமான பணியே நடக்குது. இதுவரைக்கும் நடந்த பணிகள் எல்லாத்த காட்டிலும் இந்த பணி தான் ரொம்ப முக்கியமான பணி. இது எங்கே நடக்குது? பாதாளத்தில் நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியா பாஸ்டர்? இன்றைக்காக இருந்தால் நம்ம ஒவ்வொரு டிவியும் உள்ள லைவாக பார்க்குறதுக்கு கீழே கொண்டு போயிடும். லைவாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கீழே அனுப்பி லைவ் டெலிகாஸ்ட் காட்டிடுவாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார், பாருங்கள் பாருங்கள், இயேசு அங்கே. நான் சொல்கிறேன், இந்த இயேசு உள்ள அவர் செய்ய போனதுக்கு ஆரம்பமே ஒரு அமர்க்களமாக
மனுஷனுக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் அரண்டு போய் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு கண்ணெல்லாம் குருடானவனாக இருக்கான். ஆனால் பூமிக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்குள்ளே வந்துட்டாருடா. இவ்வளவு நாள் பூமிக்கு மேலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தார், இப்போ எங்களுக்குள்ளே வந்துட்டார். ஒரே கொண்டாட்டம், ஏன்னா அந்த பூமிக்கு அடியில் இருந்து ஒருத்தன் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனை யாருமே கேட்காம இருந்தாங்க, இவனை இன்றைக்கி அழிக்கிறதுக்கு என் இயேசு வந்துட்டார்னு பூமி அதிர ஆரம்பிச்சிருச்சு, கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமி கிளாப் பண்ணுது, நீங்கள் கிளாப் பண்ணுறீங்களா? நீங்கள் எங்கே கைத்தட்ட வச்சுக்கிறீங்க? கைத்தட்ட சொன்னால் சில பேர் ரொம்ப ஸ்டைலாக அப்படி இப்படி, சில பேர் இப்படி, அது சில பேர் கைத்தட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்காக இருக்கும். நீங்கள் வடை சுடும் போது மாத்திரம் ஒழுங்காக சுடுவீங்க, இப்படி வடை சுடும் போது இப்படி இப்படி பண்ணிங்கன்னா அது வடையாக இருக்கும், காரச்சேவாத்தான் இருக்கும். வடை சுடும் போது மாத்திரம் ஒழுங்காக சுடுறீங்கள, ஒழுங்காக கைத்தட்டும், ஒழுங்காக கைத்தட்டுங்க. பூமி கரெக்டாக கைத்தட்டுது, என் தேவன் பூமி கடியில் வந்துட்டார், இவனை அழிக்க வந்துட்டார். அவ பூமிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, ஆனால் பூமியே சந்தோஷப்படுது, இந்த பிசாசு போனானா நல்லதுன்னு. ஆனால் மனுஷனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? என் இயேசு வந்தது, இவர் மேசியா, பிசாசை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. பூமி கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு, மேலே பார்க்குற குன்றுகள் என்ன செய்யுது? வெடிக்குது, வெடிக்குது. என்னது? பட்டாசு போடுது. என்ன செய்யுது? இந்த பட்டாசெல்லாம் நம்ம சிஸ்டர்ஸ் தான் பார்த்தாங்க. ஆமாம், நம்ம சிஸ்டர்ஸ் இல்லை, பைபிளில் இருக்கிற சிஸ்டர்ஸ் வேடிக்கை பார்த்தார்கள்னு போட்டிருக்கு. அப்படி தானே? பட்டாசு போடுது, வானம் என்ன செய்யுது? கழிக்குது, மின்னல் அடிக்குது. ஏ, நான் சீரியல் செட் போடுறேன்பா, பட்டு 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 பட்டுன்னு லேசர் லைட் அது கொடுக்குது. அப்புறம் அதை அடித்தோடனே வானம் கொண்டாட்டம். ஏ, நீ மாத்திரம்தான் கொண்டாடுவியா? நானும் கொண்டாடுவேன். வானம் கொண்டாடுது. இ பார்த்துச்சு எருசலேம் தேவாலயத்தில் இருந்த திரைச்சீல. ஆகா, இனி சகாப்தம் முடிய போகிறது, இனி இந்த திரைச்சீலை கிளிய போகிறது, இனிமேல் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இயேசுவே ஒரே பலியாய் அவர் செலுத்தப்பட்டுட்டாரு, இனி இந்த எருசலேம் தேவாலயம் இனி அவசியம் இல்லை. இனி கர்த்தர் எல்லா மனுஷருடைய உள்ளங்கள்ல வாசம் பண்ண போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேல் தேவாலயம் யாரு? எல்லாருடைய உள்ளங்கள் தான் தேவாலயம். ஆமென். இனி மாத்திட்டாரு, போய் பாருங்க. இப்ப என்னன்னா, எல்லாம் தூங்கிட்டான், கவலைப்படுறான், ரெட்டு உடுக்கிறான், சாம்பல்ல இருக்கான், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அப்பனா யோசித்து பாருங்க, பூமிக்கு வானத்துக்கு இதுக்கெல்லாம் கண்ணு திறந்துருக்கு, மனுஷனுக்கோ சொல்லுங்க, மனுஷனோ குருடனாக இருக்கான், மனுஷனோ செவிடனாக இருக்கான், மனுஷனோ இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. அப்படி தானே? மனுஷனுக்கு தான் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, ஆனால் மற்றவைகள் எல்லாத்துக்கும் விசுவாசம். அப்போ அவர் ஆவியை விட்டவுடனே ஒரு ஆரம்பமே ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், இது எங்கேயும் பைபிளில் போடல, நான் பேசுகிறது எல்லாம் பெரிய, நான் எங்கேயா பாஸ்டர் இவர் ஒரு புது புக்கு போட போகிறாருன்னு நினச்சிடாதீங்க. நான் கற்பனை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன், ஒரு கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கொண்டாட்டம் யாருக்கு திண்டாட்டமாக மாறிடுச்சு? சாத்தானுக்கு திண்டாட்டம், போர் சேவகர்களுக்கு திண்டாட்டம், உலகத்தில் இருக்க பரிசேயர் சரிசேயருக்கு பயம் பிடிச்சிருச்சு, எல்லாருக்கும். ஆனால் ஒருத்தங்க மாத்திரம் நிதானமாக பார்த்தவங்க, மகதலேனா மரியாள், நம்ம சிஸ்டர்ஸ் தான். அவங்க தான் என்ன செஞ்சாங்க? நல்லா தான் ஒரு கைத்தட்டு தட்டுங்களேன் உங்களுக்கு. அவங்க தான் இந்த கொண்டாட்டத்தை பார்த்துருக்குறாங்க அவங்க. சரி, இதை கண்டினியூ பண்ணுறேன், நாளை காலையில் திருப்பி நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் சொல்லி நான் முடிச்சேன், 5 நிமிஷம் தான். கொண்டாட்டம் ஆரம்பிக்குது, நேராக ஆண்டவர் மரித்த உடனே ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய சரீரம், கண்டிப்பாக அவருடைய ஆத்மா எங்கே தான் போகணும்? எங்கே போகணும், எங்கே போகணும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் மேலே எல்லா மனுஷனுடைய பாவம் வந்துருச்சு, அதனால் இவர் எங்கே போக முடியாது. அடுத்தது, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாமே, அவர்களுடைய ஆவிகள், அவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே எங்கே இருந்துச்சா? பாதாளத்தில் ஒரு பகுதியில் இருந்துச்சு, நரகத்தில் இல்லை, பாதாளத்தில் ஒரு பகுதிகளில் இருந்துச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவிகள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆண்டவரே என்னைக்கு எங்களை காப்பாற்றுவீங்க, என்னைக்கு நீங்கள் வருவீங்க,
என்னைக்கு வந்து எங்களெல்லாம் கொண்டு போய் பரலோகத்துக்கு கூட்டு போவீங்க? என்னைக்கு அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போவீங்க? எங்கள் ஆவிகள் எல்லாம் எங்க பூமி கடியில கிடக்குது, இந்த பாதாளத்துல கிடக்குது, என்றைக்கு ஆண்டவரே மீட்டுக் கொள்வீர்? ஏன்னா இவன் பிடிச்சு வச்சிருக்கான். யாரு யாரு பிடிச்சு வச்சிருக்கான்? என்னைக்கு ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்வீர்? ஆண்டவர் போயிட்டார். இப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உள்ள கொண்டாட்டத்தோட இப்ப எங்க போறாரு? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கைது பண்ணப்பட்டு ஒரு சாதாரண கைதியை போல போன ஆண்டவர் பாதாளத்தில் போகும்போது எப்படி போயிருப்பார்? எப்படி போயிருப்பார்? எப்படி போயிருப்பார்? எப்படி போயிருப்பார்? ராஜாவாக போயிருப்பார். ராஜ நட போட்டுட்டு போயிருப்பார். ஏ வா, வந்துட்டேன் உன் இடத்துக்கு, உன் எல்லைக்கு வந்துட்டேன். அவன் நினச்சான், கற்பனை பண்ணி கூட பார்க்கல, பிசாசு இப்படி வருவார், இவர் இது இப்படி நறுவாருன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ யாருக்கு கலக்கம்? இப்போ யாருக்கு கலக்கம் சொல்லுங்கள்? பிசாசுக்கு கல. கொஞ்ச நேரம் கூட அவன் சந்தோஷம் நிலைக்க முடியல. பிடிச்சிட்டார் சட்டையை, அவனை பிடிச்சி சண்டை போட்டு அவனுடைய தலையை கத்தர் நசுக்கினார். அடுத்து அந்த காவலின் ஆவிகளை எல்லாத்தையும் கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் அவன் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் விட்டார் சொல்ல? எங்கே விட்டார்? பரலோகத்தில் விட்டுட்டு அப்புறம்தான் வந்தார். சரியா? வந்துட்டு இங்கே கொஞ்சம் பரிபூர்ணப்பட்டுட்டு அப்புறம்தான் திருப்பி எங்கே செய்வார்? கத்தர் அந்த காவலின் ஆவிகளுக்கு விடுதலை கொடுத்தார். நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், நிறைய நேரம் நம்ம கத்தர் நமக்கு பதில் கொடுக்காத நேரம் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறோம், அவர் நம்ம கைவிட்டுட்டார் நினைக்கிறோம், அவர் நமக்காக எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறோம். சில காரியங்களை கத்தர் மறைவாய் தான் செய்வார். உனக்கு தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய மாட்டார். அவர் ஒரு வாக்கு தத்தத்தை மாத்திரம் உனக்கு கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்தத்தை நீ நம்பி போனா கத்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மட்டுப்படுத்தவே கூடாது. தேவன் உனக்காக யாவை செய்து முடிப்பார். அவனை தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? மட்டுப்படுத்த முடியாது. உனக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நீ நிச்சயமாக நம்பு. எந்த மனுஷனும் உன்னை அழிக்க முடியாது. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா தைரியமாக இறங்கு, தைரியமாக இறங்கு. அவருடைய வல்லமை பெரிய வல்லமை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு எனக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சு பாஸ்டர், அவர் பெரியவர்ன்றது எனக்கு விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் இங்கே எத்தனை பேர் நான் கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நான் பார்க்கல, ஒரு பதிலையும் நான் பார்க்கல அப்படி சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டு. வேற யாராவது? இன்னும் கொஞ்ச நேரம் டைம், நீங்கள் மாத்திரம் எளிமை நில்லுங்க, மற்றவர்கள் எல்லோரும் கண்களை மூடும். வேறு யாரும் இங்கே உட்கார்ந்துருக்குறவங்க நீங்கள் வெக்கப்பட்டுட்டு எந்திரிக்காமல் இருந்தாலும் எந்திரிச்சு நில்லுங்க. நான் பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எது நடக்கிறது போல தெரியல. நீ கத்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் மறைவாக வச்சிருக்கிறத பற்றி நீ கவலைப்படாது, நாளை காலையில் வா, இன்னும் அதுக்குரிய பதில்களை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வாய். எந்த கல்லறையும் ஆண்டவரை மூட முடியாது. ஆண்டவருடைய வல்லமை எந்த ரோம அரசும் அழிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய வல்லமைகளும் அழிக்க முடியாது. மனுஷ அதிகாரங்கள் மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வல்லமையை உன்னுடைய சொந்தக்காரங்க அழிக்க முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. எந்த மனுஷனும் அழிக்க முடியாது. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில பேர் சொல்கிறீங்க, என் அண்ணன் என்னையை வளரவே விட மாட்டேங்கிறான், எங்கள் அக்கா என்னை வளரவே விட மாட்டேங்கிறா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு எந்த உதவியும் செய்கிறதில்லை, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கிற. தேவ வல்லமை நீ ஒரு நாளும் மட்டுப்படுத்தாத. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில காரியம் மறைவில் நடக்கும், சில காரியம் மறைவில் நடக்கும், ஆனால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயமே நம்பு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திர நீ மறந்துடாத. கர்த்தருடைய வல்லமை மட்டுப்படுத்தாத. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்காக சகல நன்மை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் இயேசு எனக்கு நல்லவர், எனக்கு நல்லதே செய்வார்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்து. அன்புள்ள பரம தகப்பனே,
நீர் எதை செய்தாலும் நன்மைக்கே செய்வீர். ஆண்டவரே, உங்க வல்லமையை யாராலும் மட்டுப்படுத்த முடியாது, உங்களுடைய அற்புதங்களை யாராலும் மட்டுப்படுத்த முடியாதப்பா. நீர் பாதாளத்துக்கு போனாலும் ஒரு வேலையா தான் போனீர், போய் பிசாசின் வல்லமைகளை அழித்தீர், அவனுடைய வல்லமையை உறிஞ்சு போட்டீங்க, அவன் தலையை நசுக்கினது போல. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே உங்களுடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே அதிசயம் நடக்கட்டும் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அனுப்புவீரா. தேவ வல்லமை அபரிமிதமாய் இறங்குவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. மற்றவங்க எல்லாரும் எழுப்பி நிற்போம், மற்றவங்க எல்லாம் எழுப்பி நிற்போம். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமை இந்த வேளையில தங்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யுறையாதவைகள், எங்களுக்காக எழுதப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளை விசுவாசித்தும் உடைய சமூகத்துல நாங்கள் நிற்கிறோம் ராஜா. இந்த பூமியில உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் கூட ஜெய கிறிஸ்துவாய் எங்களுக்காக நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை சுற்றிலும் தகப்பனே எத்தனையோ காரியங்கள் நடக்கல ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே எங்களுக்காக விடுதலை கொடுக்கிறவர், வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு என்பதை முழு நிச்சயமா இந்த இரவு வேலையிலுமே விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உம்மை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் பரிசுத்த ஸ்தலத்தை அது சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே அந்த நீர்கால்கள், அந்த நதிகள் உன்னதமான பர்வதத்தில் இருந்து ஆண்டவரே அது கடந்து வரட்டு தகப்பனே. ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருந்து அது கடந்து வரும்படி ஆயிச்சு வைக்கிறேன். ஒவ்வொருவரையும் அதை சந்தோஷிப்பிக்கட்டும் தகப்பனே. உடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய், நீர் ஜாதிகளின் மத்தியில் உயர்ந்திருக்கிறதை நாங்கள் காணும்படியாய், ஜனங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிறதை நாங்கள் காணும்படியாய், தேவனே உடைய மகிமை தங்கும்படியாய், இறங்கும்படியாய் இந்த வேலையில ஜெபிக்கிறோம். நாங்கள் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் தகப்பனே. ஜீவிக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் ராஜா, காண்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், விடுவிக்கிற ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அநேக இக்கட்டுகள், வேதனைகள், இன்னல்கள்ல தவித்து கொண்டு அநேக நாட்களாய் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க கூடாதபடி அந்த ரங்கத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையில இறங்குவீராக தகப்பனே. கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே யாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, மகிமைப்படுவீராக. பரிசுத்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே.